ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான கார்டன் சம்மந்தப்பட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, நம்ம மொட்டை மாடியில் நம்ம வீட்டு டெரஸ் கார்டனில் ஈஸியாக வளர்க்கக்கூடிய பல மரங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்ன ஃப்ரூட்ஸ் பிளான்ஸ் வந்து நம்ம ஈஸியாக வளர்க்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு சின்ன வீடியோ தான் இது. அது என்ன அப்படின்னு வரிசையாக பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் நோட்டிஃபை ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தோன்னா கொய்யா மரம். மாடி தோட்டத்தில் வைக்கிறதுக்குனே வந்து கிராஃப்ட் கண்ணுன்ட்டு கடையில் விற்கும் நர்சரியில், அந்த மாதிரி டைப் கொய்யா கண் வந்து நம்ம வைக்கலாம். ஸோ வந்து கொய்யா நம்ம ட்ரை பண்ணலாம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மாதுளை. மாதுளை வந்து பெரும்பாலும் நம்ம வீட்டில் வச்சு பார்த்துருப்போம். இது வந்து நம்ம கண்டெய்னரில் வச்சு வளர்க்குறது ரொம்ப சுலபம். அடுத்தது சப்போட்டா பழம். சப்போட்டாலையும் அதே மாதிரி கிராஃப்ட் வெரைட்டி ரொம்பவே ஈஸியாக கிடைக்கிது, அது வளர்க்குறதும் ரொம்ப ஈஸி. அடுத்து சீத்தாப்பழம். நார்மல் சீத்தாவும் வளர்க்கலாம், முள் சீத்தாவும் வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பப்பாளி, அப்புறம் அன்னாச்சி. நம்ம பைனாப்பிள் எப்படி வளர்க்குறது அப்படின்னு நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதுபடி வளர்த்து நம்ம வீட்டு டெரஸில் வந்து ஆல்ரெடி ஒரு பைனாப்பிள் பிளான்ட் வந்து இருக்குது. ஸோ பைனாப்பிள் கூட ஈஸியாக வளர்க்கலாம். அப்புறம் அத்திப்பழம், ஸ்ட்ராபெரி அந்த மாதிரி செடிகளும் வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ரூட்ஸ் பிளான்ஸ் இல்லாமல் மேங்கோ வெரைட்டிலேயே இந்த தாய்லாந்து மேங்கோ அந்த மாதிரி சில வெரைட்டிஸ்லாம் இருக்குது. அதுவுமே வந்து ஸ்பெசிஃபிக்காக டெரஸ் கார்டனில் வளர்க்குறதுக்குனே வந்து நம்ம நர்சரியில் விற்கிறாங்க. அடுத்து வந்து நம்ம கிரேப்ஸ், அதாவது பிளாக் கிரேப்ஸ் இதில் பன்னீர் திராட்சை, அதை கூட நம்ம மாடி தோட்டத்தில் ஈஸியாக பந்தல் போட்டு ஒரு பெரிய கண்டெய்னரில் வச்சு வளர்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சொன்ன பழம்லாம் வந்து நம்ம தரையிலேயும் வளர்க்கலாம், நம்ம மொட்டை மாடி வச்சுருக்கவங்க வந்து ஈஸியாக நம்ம இந்த டெரஸ் கார்டன்லேயும் கூட கண்டெய்னரில் வளர்க்கலாம். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமானது அது வளர்கிறதுக்கு ஏற்ற பாட் செலெக்ஷன் தான். இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த நம்ம கிளைமேட்டுக்கு வளரக்கூடிய மாதுளை, கொய்யா, சப்போட்டா, சீத்தா இதெல்லாம் தாண்டி இப்போ ரீசெண்டாக நம்ம மொட்டை மாடியில் வளர்க்குறதுக்குன்னே டேபிள் ஆரஞ்சு, டுவார்ஃப் ஆரஞ்சு, சாத்துக்குடியிலே ஸ்வீட் லெமன் சின்ன சைஸு, அந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே வந்து நம்ம தாராளமாக டெரஸ் கார்டனில் நல்ல சூப்பரான கண்டெய்னரில் வளர்த்து நம்ம சூப்பராக கொண்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். யாராவது மொட்டை மாடியில் பல மரங்கள் வைக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விடுங்க. தேவைப்படுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.